வணக்கம் அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் திவ்யா ஐயாவை பாக்கிறதுக்கு வார வாரம் நிறைய அன்பர்கள் வந்துட்டுருக்காங்க வந்திருக்கக்கூடிய வந்திருக்க கூடிய அன்பர்கள் கிட்டலாம் அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்டு இப்போ ஒரு அன்பர் வந்திருக்காங்க வாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கங்கம்மா வணக்கம் உங்க பேருங்கம்மா கே மாரிமுத்தம்மாள் நீங்க எங்க இருந்து நான் திருவள்ளிக்கணில இருந்து வர்றேன் எத்தனை வருஷமா இங்க வந்துட்டு ஒரு சமீபம் ஏழு வருஷமா தான் வர்றோம் அதுக்கு முன்னால் நான் வந்து முருக தான் சின்ன பிள்ளையிலேருந்து முருகன் 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 தான் எங்களுக்கு நான் பிறந்தது வந்து ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கிற ராமநாதபுரம் எங்கள் ஊருக்கு திருச்செந்தூருக்கு ரொம்ப பக்கம் அதனால் அடிக்கடி வருஷத்துக்கு வருஷம் போயிடுவோம் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு கந்தசஷ்டி திருவிழாவுக்கு கட்டாயம் போயிடுவோம் விரதம் இருந்து இப்போ மெட்ராஸுக்கு வந்த பிறகு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை எங்கள் ஃபேமிலியோடு போயிடுறோம் போய் முருகனை போய் தரிசனம் பண்ணிட்டு வரோம் அதுலேருந்து இப்போ நம்ம ஆறுமுக ஆரம்ப சுவாமிகளை வந்து நான் இப்போ ஒரு அஞ்சாறு வருஷமாக வந்து அவரை ரொம்ப நேசித்து வந்து வந்துக்கு போய்கிட்டு இருக்கேன் சமீபத்தில் எங்கள் வீட்டுக்காரருக்கு உடம்புக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாமல் போச்சு முடியாமல் போய் ஆஸ்பத்திரியில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் போல் வச்சுருந்து பார்த்தோம் பார்த்து எதுவுமே சாப்பிட மாட்டேன்ட்டார் எதுவுமே சாப்பிட்றது கிடையாது வெறும் தண்ணியை தண்ணியை இருந்தார் அப்புறம் ஓட்ஸை கலக்கி கலக்கி தண்ணியாக கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படி இருக்கையில் நான் வந்து சாமியில் வந்து நேர்ந்துக்கிட்டு சுவாமி என் புருஷனை கட்டாய் இன்றைக்கு சாப்பிட வைக்கணும்னு சொல்லி நேர்ந்து நான் நாள்லேருந்தே எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட ஆரம்பித்தார் அதனால தான் நான் இன்றைக்கி வந்து கட்டாய இங்கே போய் சாமியில் போய் தரிசனம் பண்ணணுங்கிறக்கா இங்கே வந்திருக்கேன் இவர் ரொம்ப சக்தி உள்ள தெய்வம் இவரை மறக்கவே முடியாது நிறைய தெய்வம் அவர்கிட்ட குடி இருக்கு ரொம்ப சக்தி மகா மகா சக்தி உள்ள தெய்வம் அவர் அவரை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சொல்லலாம் சொல்லலாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சரிங்கம்மா ஐயாவை வந்து முருக பெருமானோட கல்கி அவதாரம் நினைக்கிறேன் நீங்க எப்படி உணர்ந்தீங்கன்னு மக்களுக்கு அதான் நான் சொல்றேன்னா எங்க வீட்டுக்காரரு சாப்பிடாம இருந்தாருமா நான் இவர் சாமியை அரங்கமாசம் தேசிய சுவாமிகளை நினைச்ச பிறகுதான் எங்க வீட்டுக்காரரே சாப்பிட ஆரம்பிச்சாரு அதனால நான் கட்டாயம் அவரை போய் தரிசனம் பண்ணணும் தான் நீங்க நின்றது நிக்க வந்தேனா நீ இவர போய் இவ கட்டாயம் தரிசனம் பண்ணணும்னு எங்க வீட்டுக்காரர் என் பையனை பாத்துக்கிற சொல்லிட்டு வந்திருக்கேன் இப்ப நல்லா இருக்காரு எங்க வீட்டுக்காரரு எங்க வீட்டுக்காரருக்கு எண்பத்தஞ்சு வயசு ஆகுது

வாங்குறாங்க போகிறாங்க நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு போகிறா அவ்வளோதான் அன்னதானம்ங்கிறது பல பேர் இந்த சொன்னார் இல்லை பல பேருடைய வயிறு குளிரணும் அது மாதிரி பல பேருடைய வயிறு குளிரணும் அவ்வளோதான் நீங்கள் வந்து இத்தனை வருஷத்தில் நிறைய ஆன்மீக ஸ்தலம் போயிருப்பீங்க இங்கே வந்து பார்த்தக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரிங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆன்மீக தலத்துக்கு நான் போயிருக்கேன் எத்தனையோ தலத்துக்கு போயிருக்கேன் இவர் ஐயாவை பார்த்தது மன நிம்மதியாக இருக்குது மன சந்தோஷமாக இருக்குது சரிங்கம்மா அவங்களோட அனுபவத்தை எங்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப உங்கள்கிட்ட பேசினது ரொம்ப ரொம்ப சந்தோஷம்